சார், வரப்போற எலெக்ஷன்ல நிச்சயம் ஜெயிச்சாகணும். நீங்க பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம். குமார் கொஞ்சம் கிளம்புங்க, நாம அப்புறம் பேசலாம். சொல்லுங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? வாமா உட்கார்ந்து பேசலாம், உட்கார்ந்து பேசலாம் வா. எதுக்கு தலைவரே இப்படி பண்ணீங்க? முதல்ல உட்காருமா அப்புறமா பேசலாம். நான் உட்கார்ற மனநிலைமையில இங்க வரல. நீ உட்கார்ந்ததா நான் பேசுவேன். நீங்க எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். எதமா நம்பிக்கை துரோகம் சொல்ற? என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு சீட் தராம அந்த வாணவராயனுக்கு சீட் கொடுத்திருக்கீங்க. இத்தனை வருஷம் நான் கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், கட்சிக்காக என் பணம் பூரா வாரி இறைச்சிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு போய் சீட் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை துரோகம் இல்லையா? நீ கட்சிக்காக கஷ்டப்பட்ட, பணத்தை வாரி கொடுத்த, இதுல எதையுமே நான் மறக்கல. சீட் கொடுக்கிறது ஜெயிக்கிறதுக்காகமா தோக்கிறதுக்காக இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்கடா, நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா எப்போ அந்த சிவ உன்னை வீடு பூந்து அடிச்சானோ அப்ப உன்னோட மொத்த பவரும் போயிடுச்சுமா. அடிச்சவன் வேற கட்சிக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சிக்கார ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அடிச்சது உன்னோட வளர்ப்பு புள்ள. ஆளுங்கட்சி சிட்டிங் எம்எல்ஏவை ஒருத்தர் அடிக்க முடியுமா? அப்படி அடிக்கிறான்னா நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கங்கிறது புரிஞ்சுக்க. உனக்கு சீட்டு கொடுத்தா நீ அடி வாங்கின விஷயத்த எதிர்கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட பேசிய உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. அதனால கட்சியில தாட்சாயணிக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புல நியாயம் இருக்கிறதுனாலதான் உனக்கு சீட்டு தரலாமா. தலைவரே, இது என் குடும்ப பிரச்சனை, அதுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. அது எனக்கு புரியுதுமா, ஆனா கட்சிக்காரனுக்கு புரியணுமே, மக்களுக்கு புரியணுமே. எனக்கு இது சரியாகணும். நான் இப்ப என்ன பண்ணணும்? இது பாருமா, உன்னை அடிச்ச உடனே ஊர் மக்கள் முன்னாடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவே, அப்பதான் உன் மேல இருக்கிற களங்கத்தை துடைக்க முடியும். அதுக்கப்புறமா உனக்கு சீட்டு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேமா. தங்க தலைவி எம்எல்ஏ தாட்சாயினி. டேய் நிக்கிறாங்கல்ல, வழிய விடுங்கடா. தாட்சாயினி கிளம்பு கிளம்பு. டேய் முகத்தை பாடுறா பாவண்டா, அவங்களே அடி வாங்கின சோகத்துல வராங்க, நீங்க வேற கத்தியை வெறுப்பேத்தணுமா? இப்போ உன்னுடைய எம்எல்ஏ பதவிய புடுங்க. நாளைக்கு கட்சியில உனக்கு இருக்கிற செல்வாக்கு குறைச்சு உன்னை கட்சியை விட்டே தூக்கிடுவேன். நடக்கும், நடத்தி காட்டுவேன். சீட்டு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஆட்டம் போடாத. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
எல்லாம் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னோட பூச்சாண்டிக்கெல்லாம் எவனாவது இழிச்ச வாயா இருப்பான், அவன் பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன். நாளைக்கு இந்த வெள்ள சொக்காகற அடிக்கலாம், வா டிரைவர் கூட அடிக்கலாம் தாச்சாயினி. ஆமா, இந்த கோயில் மணி அடிக்கிற மாதிரி போறவன் வரவெல்லாம் அடிக்கிறதுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆயிடு. நான் ஊரை விட்டு கிளம்பு கிளம்பு வரைக்க கண்ணாடி. நேத்து எம்எல்ஏ தகச்சாயினிய சிவா அடிச்சான், அப்போ இன்னைக்கு யார் அடிப்பான்? இந்த வழுக்கத்துல ரத்தனம் அடிக்கலாம், நாளைக்கு இந்த கருப்பா இருக்கிறானே தாடிக்காரன், அவன் கூட அடிக்கலாம். சொல்லுங்க குமரவேல். அம்மா என்ன மன்னிக்கணும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. தேர்தல் இதுன்னு 10 லட்சம் ரூபா உங்க கையில கொடுத்துருந்தாமா, அது எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது. யோ, நான் என்ன செத்தா போயிட்டேன், எனக்கு சீட்டு தான் கிடைக்கல. இதே தொகுதியில நான் எலெக்ஷன்ல நின்னு மறுபடியும் ஜெயிச்சு காட்டுவேன். அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பிசினஸ்ல பெரிய அடிமா, அதுக்காகத்தான். மத்தபடி வேற எதுக்கும் இல்லம்மா. சரி, பணம் உங்க வீடு தேடி வரும். பாத்தீங்களாம்மா, இப்பதான் சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு. எல்லாம் இந்த சிவாவால வந்த பிரச்சனை. வண்டிய சிவா வீட்டுக்கு விடு. அம்மா, வண்டிய சிவா வீட்டுக்கு விடு. நான் சொல்றத மட்டும் கேளு. யார் வீட்டுக்குள்ள வந்து யார் மேல கை வைக்கிற? சேது மட்டும்தான் என்னோட ஒரே புள்ள. கொண்டவனை எல்லாம் என்ன அம்மான்னு கூப்பிட வேணான்னு சொல்லு.
தாச்சேனியமோ உன பெத்த புள்ள மாதிரி பாத்துட்டாங்கடா. அவங்களே இப்படி மனசு வெறுத்து பேசுற மாதிரி பண்ணிட்டே சிவா. இந்த ஊர்ல உன்ன ராஜா மாதிரி நிக்க வச்சாங்கடா. அவங்களே போய் எப்படிடா? நேத்து வந்தவளுக்காக எதிர்க்க நினைச்சேன். அவங்க உனக்கு பண்ண நல்ல காரியத்துக்கு நீ வாழ்நாள் முழுக்க நன்றி விசுவாசத்தோட இருந்தாலும் பத்தாதுடா. எதுக்கு சிவாவை கலெக்டர் உத்தியோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களே அதுக்கா? சுயநலத்துக்காக சிவாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நன்றி விசுவாசம் எல்லாம்? இன்னொரு வார்த்தை பேசுன உன் அப்படியே அப்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். உனக்கு என்ன தெரியும்? தாட்சாயணி அம்மா பெத்த என்ன விட இவனுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கடி. எது கொலைக்க சொன்னா கொலைக்கிறதுக்கும் கடிக்க சொன்னா கடிக்கிறதுக்கும் உங்க மகனை ஒரு மனுஷனா கூட பார்க்காம ஒரு நாய் மாதிரி வேலைக்கு வச்சிருந்தாங்களே அதுக்கா? டேய் பாருங்கடா, மாமியாரும் மருமகளும் ஆடுற நாடகத்தை நல்ல டைம் பாஸ் இல்ல நமக்கு? அம்மாமா ஒரு நிமிஷம் இங்க பாருடி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. என் பையன் ஓம் பேச்ச கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு நாய் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தாலே இந்த ஊரே நடுங்குடி. அப்படி ஒரு மதிப்பு மரியாதையோட இருந்தாடி அவன். அத்தை நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வன்முறையால கிடைக்கிறது மதிப்பு இல்ல, அதுக்கு பேர் பயம். அந்த பயம் வெறும் வெறுப்பையும் பகையும் தான் கொண்டு வரும். உங்க பையன் ரவுடியா இருந்தப்போ ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கினாரான்னு கேளுங்க. சம்பாதிக்கிறது வெறும் 10 ரூபாயா இருந்தாலும் அது அவருக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. அத ஏன் அத்தை நீங்க யோசிக்க மாட்டீங்க? ஹே என்னடி படிச்சிருக்கோன்ற திமிர்ல பேசுறியா? இந்த தத்துவம் எல்லாம் எனக்கு வேண்டாம். என் புள்ள முன்னாடி மாதிரி சம்பாதிக்கணும். 5க்கும் 10க்கும் கஷ்டப்படக்கூடாது. நீ வாய மூடு. ஓ அப்போ சிவா மனசாட்சியே இல்லாத சுயநலவாதிங்க கிட்ட சிக்கி சின்ன பின்ன மகர் தான் உங்களுக்கு வேணும். ஆனா அவர் நேர்மையா வாழக்கூடாது. அப்ப உங்களுக்கும் தாட்சாயணிக்கும் வேற என்ன வித்தியாசம்? ஏய் என்னடி சொல்ல பவானி, நிறுத்து. நீ எவ்வளவு பேசினாலும் அவளுக்கு புரியாது. அவ்வளோ பேசுறாளே, உன் பையன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவளை அடக்கி பேசினானா? போது உங்க நாடகம். எனக்கு தெரியும். டேய் சீக்கிரம் வீட்டை காலி பண்ணி தூக்கி வெளியே போடுங்கடா. ஓசியில அடுத்தவங்க சொத்துல எவ்வளவு நாள் தான் வெக்கம் மானம் இல்லாம வாழ்வாங்களோ? தேசிவா அம்மாவை சமாதானப்படுத்துடா. கல்யாண வயசுல தங்கச்சி இருக்காடா. அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு.
நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க கோவம் எல்லாம் போயிடும்டா. மன்னிப்பு கேளுடா. அம்மா தாட்சாயணி அம்மா, என் புள்ள மன்னிப்பு கேட்டா வெட்டுவீங்கல்ல? சிவா சிவா, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுடா. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. அம்மா காக மன்னிப்பு கேளுடா. அம்மா இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, மன்னிப்பு கேளுடா. அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துருச்சுமா. நான் உங்களை வேணும்னு அடிக்கலமா, தெரியாம கைப்பட்டுதான். நீ தெரிஞ்சு அடிச்சியோ தெரியாம அடிச்சியோ, ஆனா உன்னால என் மொத்த அரசியல் வாழ்க்கையும் சரிஞ்சிருச்சு. ஆமாண்டா, நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அன்னைக்கு நீ வந்து பண்ண கலாட்டாவால இந்த தடவை எனக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சீட்டே கிடைக்கல. எந்த தேர்தலுக்காக இந்த சஹானாவை நான் உனக்கு கட்டி வச்சனோ, அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நான் தோத்து போய் நிக்கிறேன். பாத்தியாடா, நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், இதுக்கு தாண்டா சொல்ற. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுடா, எல்லாம் சரியா போயிடும்.